அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ரோஜன் மீனவன். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, கன்னியாகுமரி விசைப்படகுகள் முதல் நாள் கடலுக்கு வந்திருக்கு. நம்ம வீடியோ முத பார்த்தீங்கன்னா, நம்ம வீடியோக்கு கீழே தெரிய சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். அதே மாதிரி நம்ம வீடியோவில் குறைகளை முழுவதும் பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். வாங்க இப்போ வீடியோவில் என்ன இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம பார்க்குறது எந்த போட்டு கேட்டிங்கன்னா, கன்னியாகுமரி விசைப்படகு. இந்த கன்னியாகுமரி விசைப்படகு இன்றைக்கி தான் முதல் நாள் கடலுக்கு வந்திருக்கு. அதே மாதிரி அந்த விசைப்படகுக்கும் நம்ம விசைப்படகுக்கும் என்ன வித்தியாசம்னு கேட்டிங்கன்னா, நம்ம விசைப்படகு கொஞ்சம் ஸ்டீல் போட்டுன்னு அந்த போட்டுகள் வந்து ஃபைபர் போட்டு. எப்படின்னா, ஒரு விசைப்படகு வந்து மூணு விதமாக செய்வாங்க. என்ன, மரபாடி, ஃபைபர் பாடி, ஸ்டீல் பாடின்பாங்க. ஆனால் இந்த மூணுலேயுமே மரம் எப்படியும் மரபாடி மரக்கட்டையால் செய்கிற வீலஸ் எல்லாமே மரக்கட்டையால் செய்கிற சேரும். அப்படி இருந்தாலும் அந்த போட்டுக்கு ஒரு பேர். நம்ம ஊர்கள இப்போ வந்து முதல்ல மரப்பாடி தான் அதிகமாக ஓடிச்சு, இப்போ ஸ்டீல் பாடி ஆகிட்டு. ஆனால் கன்னியாகுமரியில் வந்து எப்போவுமே வந்து ஃபைபர் பாடி தான் ஓடும். இப்போ நீங்களே பாருங்கள், இப்போ நம்ம ஊர் போட்டு போகுது, அதை நோக்கி எதிர்த்து நம்ம தான் எதிர்த்து போகிறோம், காற்றை எதிர்த்து போகிறோம். அந்த ஊர் போட்டுகள் நம்மளை நோக்கி வருது. ஆனால் வந்து நம்ம வந்து எப்படின்னா, அவங்க நம்மளை நோக்கி வரச்சில வந்து பக்கத்தில் போனால் நம்ம கடலில் மழை நிற்கி மடி நிற்கிறனால மடியில் குழி நின்றுடும். காற்று கடல் காற்று அதிகமாக இருக்கனால ஏதாவது தப்புகள் நடந்ததுனால அவங்க நம்மளை கண்டு நவுண்டு போகிறாங்க. நான் வந்து நம்ம வரோம், நம்ம வந்து நம்ம ஊர் போட்டு ஒரு 10-20 போட்டு வரோம்னா நம்ம அவங்க வந்து நமக்கு பக்கத்தோடி போகிறாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, அவங்க மடியில் சப்போஸ் வந்துட்டால் ரொம்ப கஷ்டமாயிருக்கணும், எல்லோரும் நவுண்டு நவுண்டு போவாங்க. அதே மாதிரி நாங்கள் பார்க்கக்கூடிய தொழிலில் வந்து எங்களுக்கு கம்பாயம் வச்சு தொழில் பார்ப்போம், கயிறு வச்சு கம்பாயம் கயிறு வச்சு தொழில் பார்ப்போம். அவங்க வந்து இந்த வயர் வச்சு தொழில் பார்ப்பாங்க. அதனால் வந்து அவங்க மடியோட எங்கள் மடி தூக்கி, எங்கள் மடி வந்து கடலில் நிற்கிறதுல தும்ப தூக்கி நிற்கும். அதனால் வந்து எங்கள் பக்கத்தில் அவங்க நெருங்கி வர மாட்டாங்க, நாங்களும் அவங்க போது நெருங்கி போக மாட்டோம். ஏன்னு கேட்டிங்கன்னா, நாங்கள் தொழில் பார்க்கக்கூடிய இடங்களில் வந்து தொழில் வந்து ரொம்ப கவனமாக பார்க்கணும். என்றைக்குமே வந்து மற்ற தொழிலோடு விசைப்படுகை தொழிலை கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, ரொம்ப கவனம் தேவை. நீங்களே பாருங்கள் அது எப்படி போகிறாங்கன்னு, பக்கத்தோடி போன மாதிரியே தெரியும். நம்ம ஏற்கனவே முத வீடியோ போடுறதுல வந்து ஒரு வீடியோ தூத்துக்குடி விசைப்படுக்கும் கேரளா விசைப்படுக்கும் ஏற்கனவே சந்திக்கிறேன் ஒரு வீடியோ போட்டிருப்போம். அதே மாதிரி இந்த விசைப்படுக்கு போகுது. நீங்களே தெரியுமே, அங்கே கண்ணுக்கு தட்ட தூரம்புல அந்த கன்னியாகுமரி விசைப்படுகை நம்ம நோக்கி வந்துக்கிட்டு இருக்குது. ஏன்னா வந்து அவங்க வந்து எப்பவும் நம்ம இந்த போட்டுகள் நம்ம பார்க்க முடியாது இந்த நாட்கள். இது சீசன் நேரம் சொல்லுவோம். எப்படின்னு கேட்டிங்கன்னா, இது வந்து தெற்கிருந்து வடக்க பக்கம் காற்றடிக்கும். இந்த காற்றை வந்து நாங்கள் கச்சாங்காத்துன்னு சொல்லுவோம். இந்த கச்சாங்காற்று கலந்தால் மீன்கள் அதிகமாக கடலில் இறங்கி போடும். நாங்கள் வந்து இப்போனா இந்த கனவா மீன் கிழத்துக்கிட்டு இருக்கோம், கனவா ஊசி கனவா மீன் கிழத்துக்கிட்டு இருக்கோம். ஏற்கனவே ஊசி கனவா முட்டைகள்லாம் காட்டியிருக்கோம். நம்ம ஊசி கனவா மீன்கள் நம்மளுடைய சேனலில் வீடியோ போட்டிருந்தோம் முதல்ல, உள்ளே போய் பாருங்கள் நம்ம சேனலில். அதே மாதிரி இப்போ வந்து ஊசி கனவா மீன் கிழத்துக்கிட்டு இருக்கோம். ஊசிக்கணும் மீன் வந்துச்சான்னு கேட்டிங்கன்னா வரலை. எனக்கு கேட்டிங்கன்னா மீனே வராமல் தான் போச்சு. அதனால தான் நம்ம வந்து ஏன்னா அதிகமாக வந்து மீன்களை காட்ட முடியல. சரி, மீனோட கஷ்டத்தையும் கடல் நடக்கக்கூடிய நிகழ்வுகளையும் காட்டுவோம். பாருங்கள், உங்களுக்கே தெரியும் போட்டு அடுத்தடுத்து அந்த போட்டுகள் நம்ம நோக்கி வந்துக்கிட்டு இருக்கு. நம்ம வடக்கிறது தெற்க பக்கம் போய்கிட்டு இருக்கோம், அது தெற்கிறது வடக்க பக்கம் வந்துக்கிட்டு இருக்கு. நம்ம இப்படியே போயிட்டு திருப்பி வருவோம், அவங்க இங்கேருந்து போயிட்டு திருப்பி போவாங்க. ஏன்னா இதான் தொழில் பார்க்கக்கூடிய ஒரு நிலவரம். இப்போ இந்த இடத்துல நாங்கள் மீன் வந்திருக்குன்னா அந்த இடத்த திருப்பி வருவோம், மீன் வர விட்டால் திருப்பி அந்த விட்டு நோண்டு போயிடுவோம். அதேமாதிரி கடலில் நீங்களே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்கணும், அழகாக இருக்கிறது ரொம்ப ஆர்ப்பரிக்கு. ஏன்னா வந்து காற்றோட வேகம் அதிவேகமாக இருக்குது. இப்போ அந்த காற்றோட வேகம் அந்த தண்ணி ஒரு இறச்சலெல்லாம் காட்டணும்னா உங்களுக்கு நல்லா தெரியும். அதே மாதிரி நம்ம இனிமேல் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் வந்து மக்களுக்கு பயனுள்ள வகையிலும் கடல் சம்மந்தப்பட்ட நிகழ்வு தான் நான் உங்கள் வீடியோவில் போகலான்ட்டுருக்கேன். நன்றிகளுடன் உங்கள் நண்பன் ரோஜன் மீனவன்.